வணக்கம், நான் ஆறுமுகசாமி. பிஎஸ்சிஎல் விஷயத்தில் 5000 ரூபாய்க்கு மேலே உள்ள பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நண்பர்கள் வாக்கில் 2 பேருக்கு பணம் வந்திருக்கு, அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எல்லாத்துமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார்வர்டில் அவங்க பணம் வாங்கினவங்களே தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே. நான் ஒரு 2 மாசமாக யாருக்குமே பேமெண்ட் வரலன்னு சொல்லி ரொம்ப நெருக்கடியாக கஷ்டத்தில் உட்காந்துருந்தாங்க, நம்பிக்கை இழந்திருந்தாங்க. அவங்களுக்கு திரும்பவும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த செய்தி வந்திருக்குது. உண்மையிலே பணம் வாங்குகிற எல்லாத்துக்குமே என்னோடய சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பணம் வராத எல்லாத்துக்கும் நம்பிக்கையை கொடுக்குறேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும், நம்பிக்கையோடு காத்துருங்கள். நம்மளோட முதலீடு எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. செபியோட இணையதளத்தில் இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்குற தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 1ஆம் தேதி 1/3/2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,70,706 நபர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்ததா செபி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 5.5 கோடி கஸ்டமர் 5,70,000 பேர் கொடுத்துருக்காங்க. ஈச் 1% அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். டோட்டலாக வந்து 1% கஸ்டமர்களுக்கு பணத்தை செபி பட்டுவாடா பண்ணியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது. நம்ம கொடுத்த தொகை பார்த்தீங்கன்னா 108,75,14,403 கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 49,100 கோடி ரூபா ரிட்டர்ன் அமௌண்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ்லேயுமே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க தொகை வந்து 108 கோடி ரூபா, இன்னும் 49,000 கோடி ரூபா அப்படியே தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 1% அந்த மாதிரி தான் ரீச் பண்ணியிருக்காங்க. இது 5000 கம்மியாக உள்ள அமௌண்ட்டுக்கு போய் தான் அவங்களால 5,00,000 கஸ்டமர் வந்து கொடுக்க முடிச்சுது. இது வந்து பெரிய அமௌண்ட்டில் கையை வச்சுருந்தாங்கனால ஒரு 50,000 நபர்களுக்கு மேலே அவங்களால கொடுத்துருக்க முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது போக இந்த பொது அறிவிப்பில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செபியோட அந்த வெப்சைட் ஸ்டேட்டஸ் காட்டக்கூடிய வெப்சைட் வந்து ஜூலை லாஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தவறாக பதிவு பண்ணவங்களுக்கு திருத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்லன்னு சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவற செபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து வேலை செய்யவே இல்லை, ஸ்டேட்டஸ் மட்டும்தான் காட்டுது, ஆனால் திருத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட் வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஸ்டேட்டஸாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க திருத்திக்கணும், நம்மளோட தவறுகளை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக பணம் கொடுக்குறது, அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும். அவங்களோட சர்வீஸில் வந்து அது ஒரு பெரிய குறைபாடு வச்சுருக்காங்க. இது போக நில விற்பனை பண்ணுறதுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் டோட்டல் கஸ்டமர்களுக்கு அவங்களால சுமூகமாக பணம் கொடுக்க முடியும். பார்ப்போம் அவங்க அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத திரும்பவும் பார்ப்போம். எல்லாருமே புகார் சொல்லுங்கள். செபி வந்து புகார் அளிக்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க, அந்த புகார் அளிக்கக்கூடிய நம்பரில் எல்லாருமே புகார் பண்ணுங்கள் உங்களோட புகார்களாக. அப்போனா மட்டும்தான் அது வந்து திருத்துக்கிட்டது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, திரும்ப பணம் வந்திருக்க எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை பேசுவோம். தேங்க்யூ.